இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்க ராஜா ராணி சீசன் டூவில் வந்துட்டு நம்ம சந்தியாவாக வந்து இந்த ஆலியா மானசா தான் நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ப்ரெக்னன்சி டைம் அதான் முடிய போகுது. மெட்டர்னிட்டி லீவ் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. குழந்தை எப்போ வேணால் பிறக்கலாம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் வந்து சந்தியாவே வந்துட்டு ஆலியா மானசாவே சொல்லியிருந்தாங்க, சந்தியானா அது நான் மட்டும்தான், எப்படி பிரேக் எடுத்துகிட்டு நான் திரும்ப வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கிடைச்ச நியூஸ் படி என்னன்னாக்க, நம்ம ராஜா ராணி டூவில் வந்துட்டு இப்போ புதுசாக சந்தியா வேற ஒருத்தவங்களை வந்து நடிக்க வைக்க போகிறதாகும். அது வந்து டெம்பரரியாக சந்தியாவால் எத்தனை நாள், ஆலியா மனசாவால் எத்தனை நாள் வர முடியாதோ அத்தனை மாதங்கள் மட்டும் இவங்க நடிக்க போகிறதாகவும், திரும்ப வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க, அவங்களால எப்போ முடியுமோ அப்போ வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரியும் இப்போ நியூஸ் வந்திருக்கு. ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியம், உண்மையிலே வந்துட்டு மக்கள் வந்துட்டு இவங்களை பார்த்துட்டே இருந்துட்டு திரும்ப ஒரு மூணு மாதம் வேற ஒரு ஆளை பார்த்துட்டு திரும்ப இவங்களை பார்ப்பாங்களா அப்படின்றதே ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் எந்த சீரியல் இந்த மாதிரி நடுவில் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் மட்டும் பிரேக் எடுத்துட்டு திரும்ப நான் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி எந்த சீரியல்லையுமே எந்த ஆர்டிஸ்ட்டுமே பண்ணதில்லை. ஆனால் புதுசாக ஆலியா மானசாக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு சலுகை வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த மாதிரி மாற்றிட்டு திரும்ப மூணு மாதம் கழித்து ஆலியா மானசாவை வந்து அதே இடத்துல ரீப்ளேஸ் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும், உங்களோட ஃபீல் என்னவா இருக்குது, இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.